திண்டுக்கல்லில் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் அதிமுக பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் பேசுகையில், எடப்பாடி பழனிசாமி இடைக்கால பொது செயலாளர்தான். 4 மாத காலத்தில் தேர்தல் நடைபெறவுள்ளது. பொது செயலாளர் பதவிக்கு யார் வேண்டுமானாலும் போட்டியிடலாம். ஓபிஎஸ்ஐ போட்டியிட சொல்லுங்கள் என்று திண்டுக்கல் சீனிவாசன் ஓபிஎஸ்க்கு சவால் விடுத்தார். திமுக கிளை கட்சி தான் ஐயா ஓபிஎஸ் ஐயா வச்சிருக்கிறது. அது நாங்கள் என்ன சொல்றதுக்கு, அவர் உங்கள் கட்சியினுடைய கிளையா இருக்கிறதுனால தான் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நாங்கள் கிளையா இல்லையாங்கிறது 75 MLAக்கள் இருக்காங்க, 3 பேர் தான் அவர்கிட்ட இருக்காங்க. 75 மாவட்ட செயலாளர் 71 பேர் எங்கள்கிட்ட இருக்காங்க, 4 பேர் தான் இருக்காங்க. கட்சின்னா அப்படி தானே இருக்கணும். நகரச் செயலாளர், ஒன்றிய செயலாளர், நாங்கள் எல்லாம் இங்கே கூடியிருக்கோம். அவர் கூட்டி இதெல்லாம் நடத்திட்டு நாங்கள் வேணாம்னு நான் சொல்கிறேன். கட்சியை ஆரம்பிக்க சொல்லு தம்பிகளா, பண்ணிவிட்டு அவர் நடத்திட்டு அவர் எல்லாத்தையும் நியமிக்கிட்டேன். கிடையவே கிடையாது. சட்ட விதிப்படி எம்ஜிஆர் என்ன சொன்னார், பொதுச் செயலாளர் தொண்டன்தான் தேர்ந்தெடுக்கணும். இப்போ அந்த அதுதான் தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி இப்போ சட்டத்தை திருத்தி 4 மாதத்தில் பொதுச் செயலாளர் தேர்தல், இடைக்கால பொதுச் செயலாளர் தான் இப்போ ஆயிருக்காரு. பொதுச் செயலாளர் ரகசியமாக காதல வரல. அவர் ஆம்பளை அரசியல் ஆண்மை இருந்தால் யாரு வேணாலும் போட்டி போடலாம், வந்து போட்டி போட சொல்லுங்க, நீங்கள் கூட நிற்கலாம்.